அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதிய நாயன் பேசுகிறேன். ஸ்ரீ வித்யா சேனலில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரட்டாசி மாதம் என்னென்ன சுப காரியங்கள் பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ வெளியிட்ருக்கோம். அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதம் வளைகாப்பு அணியலாமா, இதெல்லாம் நிறைய பேர் கேட்குற கேள்வி. அதே மாதிரி மொட்டை போடலாமா குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா புரட்டாசி மாதம்ங்கிறது சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் செய்யக்கூடாத ஒரு மாதம். அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாவதாக வரக்கூடிய கன்னி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்னி மாதத்தில் எந்த ஒரு சுப காரியங்கள், அதாவது திருமணம், கிரகப்பிரவேசம், இது போன்ற சுப நிகழ்வுகள், வீட்டு வேலை ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி சுப காரியங்கள் செய்யக்கூடாது. சரி, வளைகாப்பு அப்படிங்கிறது செய்யலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வளைகாப்பு அப்படிங்கிறது செய்யலாம். அது எப்படி அப்படின்னா, ஒருவேளை ஏழாவது மாதமாகவோ அல்லது ஒன்பதாவது மாதமாகவோ வந்தால், ஏன்னா இப்போ வளைகாப்பை பொறுத்த மட்டும் அவங்க மாத கணக்கு தான் முன்னோர்கள் பார்ப்பாங்க. பெரியவங்க ஏழாவது மாதம் வளைகாப்பு போட்டே ஆகணும் சார், எட்டாவது மாதம் நாங்கள் பண்ண மாட்டோம், இல்லை ஒன்பதாவது மாதம் வந்து எப்படி சூழ்நிலை இருக்கும் எங்களுக்கு தெரியல, ஏழிலே போடணும் அப்படின்னு ஒரு சில கட்டாயங்கள் ஏற்படும் போது ஏழாவது மாதம் அதை புரட்டாசியாக வந்தால் வளர் பிறையில் போடலாம். இல்லை சார், என்ன ஒன்பதாவது மாதமே போட்டுறேன் சார், இதுக்கு ஒன்பது அப்படின்னா இல்லை ஒன்பதாவது மாதம் போடலாம். ஆனால் புரட்டாசியில் வந்து வளைகாப்பு போடலாம், தவறு இல்லை. அதே மாதிரி இல்லை ஒன்பதாவது மாதம் வந்துருச்சு வேறு வழி இல்லை சார், போட முடியல, ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும், அந்த ஏழாவது மாதம் போட முடியாமல் இருந்திருக்கும், அங்கிட்டு போக முடியாமல் வர முடியாமல் இருந்திருக்கலாம், இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கலாம். ஏன்னா அந்த சூழ்நிலைக்காண்டி நம்ம வந்து மத்திக்கொள்ளலாம், தவறு இல்லை. புரட்டாசியில் வளைகாப்பு போடலாம், குழந்தைக்கு மொட்டை போடலாம், தாராளமாக போடலாம். ஏதாவது குழந்தைகளுக்கு மொட்டை போடணும், காது குத்தணும் அப்படின்னா தாராளமாக போடலாம் புரட்டாசியில். இதில் வந்து எதுவும் குழப்பங்கள் வேண்டாம். இல்லை சார், எங்களுக்கு வந்து புரட்டாசியில் வேண்டான்னு தோணிட்டு பிரச்சனை வந்துச்சுன்னா விட்டுருங்க, விட்டுட்டு அடுத்த மாதம் போயிடுங்க, அதனால் தவறு இல்லை. என்னோடய கருத்து என்னென்னா, புரட்டாசியில் 100% வளைகாப்பு போடலாம் அப்படின்னு சொல்லி சாஸ்திர அமைப்பு இருக்குது, அதனால் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். நீங்கள் பயன்பெற்ற மாதிரி மற்றவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயகன் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷ சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.